ஒரு பெண் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன் ஒரு உயிரை இந்த உலகத்துக்கு விட்டு செல்ல வேண்டும் என்கிற ஷேக்ஸ்பியரின் பொன்மொழிக்கு ஏற்றார் போல் ஜெயலலிதாவுக்கு வாரிசு இருந்திருந்தால் மருத்துவமனையில் உதவியாக இருந்திருக்கும் என கூறியுள்ள ஆறுமுகசாமி மீதியை மக்களின் கற்பனைக்கு விட்டுவிடுகிறேன் என தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நடைபெற்ற தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பேசிய ஆறுமுகசாமி ஜெயலலிதா மரணம் தொடர்பான விசாரணை ஆணையத்தின் அறிக்கையை பொது இடத்தில் பேசக்கூடாது என்றாலும் அவரது மரணம் தொடர்பான அறிக்கையில் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் அறிக்கையை நிராகரித்து உள்ளீர்களே, நீங்கள் மருத்துவரா? உங்களால் எவ்வாறு இந்த முடிவுக்கு வர முடிந்தது என்று சிலர் கேட்பதற்கு விளக்கம் கூற வேண்டியிருப்பதாக தெரிவித்தார். ஜெயலலிதாவின் இதயம் தொடர்பான பாதிப்புக்கு ஏஎன்ஜிஓவும் அறுவையும் ஏன் செய்யவில்லை என்கிற கேள்வி தனக்கு முதலில் எழுந்ததாக கூறிய ஆறுமுகசாமி அவருக்கு இதயத்தில் கால்சியம் டெபாசிட்டும் ஓட்டையும் இருந்ததால் அறுவை செய்யலாம் என்பது மருத்துவமனையில் அவருடன் இருந்தவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒன்று என தெரிவித்தார். சில மருத்துவர்கள் ஏஎன்ஜிஓ தேவை எனவும் சிலர் தேவையில்லை எனவும் கூறியதாக எய்ம்ஸ் மருத்துவமனையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டு உள்ளதாக கூறிய ஆறுமுகசாமி மருத்துவர்கள் செரியன், கிரிநாத் ஆகியோர் ஜெயலலிதாவை பார்த்ததற்கான அறிகுறிகள் இல்லை என்றார். மருத்துவர் ஸ்ரீதர் அவ்வாறு நான் சொல்லவில்லை என சாட்சியம் சொன்னதன் அடிப்படையிலும், மருத்துவர் மேத்யூ சாமுவேல் அறுவை வேண்டாம் என சொல்லவில்லை என சாட்சியம் அளித்ததன் அடிப்படையிலேயே எய்ம்ஸ் மருத்துவமனையின் அறிக்கையை நிராகரித்தேன் எனவும் ஆறுமுகசாமி விளக்கம் அளித்துள்ளார்.